போற்றுவோம் இந்த நாளிலே, இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே, இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே, இந்த அன்பினும் பாதையிலே வரும் மத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே, இவை எத்தனை அழகும் இறைவன் கருத்தே, இது வரைந்த கவிதை இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை, கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே, அத்தனையும் அவர் முன்னே, இத்துணை மகிமை புகழ் சொந்தங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடனல் மனமே, இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருப்பதாக தூய்மை மிகு அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்க்கின்ற இந்த நாளில் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் 10-17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளின் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு
அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டியாக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தின் நின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பம் இல்லை, அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியை நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். Alleluia, 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 Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றே உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 35-41 முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். பாவ வாழ்க்கை நம்மை சாபத்திற்குள்ளாக்குகிறது, நமக்கு தண்டனையை கொண்டு வருகிறது. நன்றாக ஆண்டவருடைய ஆசீரை அனுபவித்த தாவீது அரசர் ஒரு தவறு செய்வதின் வழியாக, குற்றம் புரிவதின் வழியாக ஆண்டவர் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். தன்னுடைய குடும்பத்தின் மீது அவர் சாபத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவர் எவ்வளவோ வெற்றிகளை அவருக்கு தந்தார், அவரை மேன்மைப்படுத்தினார். நீ கேட்டால் உனக்கு இன்னும் மிகுதியாக எவ்வளவோ நான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்தார். ஆனால் சிற்றின்ப ஆசைகளில் ஈடுபட்டு தவறான வழியில் சென்று பாவத்தில் விழுந்ததினால் சாபத்தின் மகனாக, தண்டனையின் மகனாக மாறிப்போகிறார் தாவீது அரசர். ஆனாலும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன் தவற்றை உணர்ந்து, ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரின் மன்னிப்பிற்காக வேண்டி ஜெபிக்கிற போது கடவுள் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர வேண்டும். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதை உணர வேண்டும். செய்கின்ற தவற்றிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழ வரம்பேண்டி அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலோடு இந்நாளின் ஆசிருக்காக ஜெபிப்போமாக. ஆமீன். ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி இவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தாவீது அரசர் உரியாவின் மனைவியோடு தவறு செய்து விடுகிறார். அவருடைய குற்றம், அவருடைய பழி, பாவம் மறைக்க வைக்கப்பட்டதாக அவர் உணர்கிறார். யாருக்கும் தெரியாது, மறைந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிடுறார். தவறு செய்துவிட்டு பல பேர் இப்படி மறைவாக வாழ்கின்ற வாழ்க்கை, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு நினைப்பு தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். நாத்தான் என்கிற இறை வாக்கினரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர் ஒரு குட்டி கதை, அற்புதமான ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையின் மூலமாக தவற்றை குறிப்பால் உணர்த்தி காட்டுகிறார். தாவீது அரசர் சொல்கிறார் பாருங்க, இந்த கதையை சொன்ன உடனே, ஆண்டவர் மேல் ஆணை,
இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி இவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும். இதை சொல்றாரு நாத்தானிடத்தில். இதை சொன்ன உடனே நாத்தான் உடனடியாக நீயே அம்மனிதன் என்று குறிப்பால் உணர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம், சுட்டி காட்டுகிறார். ஒரு இடத்துல பார்த்தோம் ஏற்கனவே, நமக்கு நன்றாக தெரியும், விவிலியத்தில் ஏரோது அரசன் தன்னுடைய சகோதரருடைய மனைவியை வைத்து கொண்டிருப்பதை, இந்த தவறான செயலை சுட்டி காட்டுகிற திருமுழுக்கு யோவானுக்கு என்ன நேர்ந்தது என்பது நமக்கு தெரியும். சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய தலையானது வெட்டப்பட்டது. உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுத்தவருக்கு மரண தண்டனை. இந்த இடத்துல பார்க்குறோம் அதே நிலை. ஆனால் தான் செய்த தவற்றை தாவீது உணர்ந்து கொள்கிறார். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். தன்னை முழுவதுமாக ஆண்டவர் முன்னிலையில் சரணாகதி ஆவது, ஏதோ ஒரு பலவீனத்தினால, தனக்கிருந்த அந்த இச்சையான ஆசையினால அவர் தவறு செய்துகிறார், சிற்றின்ப ஆசையில் விழுந்து விடுகிறார். நீ சாக மாட்டாய், உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான். நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தவற்றில் விழுந்து விட்டாய், ஆனாலும் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர் உன் மீது அதிகமான அன்பு கொண்டிருப்பதனால உன் மீது இரக்கம் கொள்ளுகிறார், உன்னை மன்னிக்கிறார். ஆனாலும் நீ செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்து தானே ஆகணும், அதனால் உனக்கு பிறக்கும் மகன் இறந்து போவான். அன்பிற்குரியவர்களே, விடுதலை பயண புத்தகம் 20:17 பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, ஆண்டவருடைய கட்டளை. பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவருடைய கட்டளை இது. பிறருக்குரியவற்றை நீ கவர்ந்திட ஆசைப்படாதே, விரும்பாதே. அது நல்லதில்லை, அது உனக்கு தண்டனையை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். உன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தியை நான் வாசித்தேன். குஜராத் மாநிலத்தில் காதலர் தினத்தன்று நடந்த ஒரு செயல். தன் மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு, கணவன் தன்னுடைய மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு காதலியுடன் தப்பி ஓட்டம். மனைவியை வெட்டி கொண்டுட்டு பழைய காதலியோடு இவர் தப்பி ஓடி இருக்கிறார். காதலர் தினத்தன்று நடந்த ஒரு செயல். எவ்வளவோ குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு இழிச்செயலானது நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. கணவன் தவறான உறவில் இருப்பது, மனைவி தவறான உறவில் இருப்பது, இப்படி தவறான உறவு கொள்வதனால, பிறரின் மீது மோகம் கொண்டிருப்பதனால குடும்பமானது பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வானது கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த செயலில் நாம் ஈடுபடலாமா? இது ஒரு இழிவான செயல் இல்லையா? நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வருகிற செய்தியாக, அல்லது குடும்பத்திற்கு அவப்பெயரை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிப்போகிறது அல்லவா? அன்பிற்கு பிரியமானவர்களை, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இவற்றை உணர வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த தவற்றில் நாம் விழுந்திருக்கிறோம் என்றால், அதிலிருந்து வெளிவரணும். அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு முறை பலவீனத்தில் விழுந்துட்டியா, விட்டு அதை விட்டு வெளியேறிவா. உனக்கென்று உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நேசி அன்பு செய். உன் குடும்பத்தை மேன்மேலும் உயர்த்துவதற்கு நீ முயற்சி செய். அதனால் நீ உன் வாழ்நாளில் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாய். உன்னுடைய தவறான வழியினால, தவறான செயல்களினால உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி, நீ ஒரு மிகப்பெரும் ஒரு சிக்கலில் சென்று மாட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாறிப்போகிறது. சகோதரனே, சகோதரியே, சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது.
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கின்றது. அது படகின் மேல் மோத தண்ணீரால் அந்த படகு நிரம்பிக் கொண்டிருந்தது. மூழ்கும் தருவாயில் இருக்கிறது. சீடர்களுடைய மனநிலை பாருங்க. போதகரே, போதகரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த போட்டினுடைய பின்பக்கமாக தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பயணத்தின் போது எவ்வளவு ஒரு களைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கணும். எப்பொழுது பார்த்தாலும் பணி, மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு கொடுப்பது, அவர்களின் பிணிகளை குணப்படுத்துவது, எல்லா இடத்திலும் அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஓய்வெடுப்பதற்கு, தலை சாய்ப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நேரம் கிடைக்குது, அந்த நேரம் அந்த போட்டில் அவர் அப்படியே படுத்து உறங்கி விடுகிறார். அந்த நேரத்திலும் கூட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்போ துன்பத்தில் நாம் வாடுகிற போது, ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி தவிக்கிற போது இதே மனநிலை தான் நமக்கு. போதகரே, நாங்கள் சாகப்போகிறோமே, எங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறதே, பிரச்சனையில் இருக்கிறதே, என் வாழ்க்கை இப்படி நாசமாய் போய்விட்டதே, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? வாங்க, எங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு, என் வாழ்வை மாற்றுவதற்கு, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதற்கு நீர் எழுந்து வாரும், எங்களை ஆசீர்வதியும் என்று சீடர்களைப் போல நாம் ஜெபிக்க வேண்டும். அவரும் விழித்தெழுந்தார், காற்றை கடிந்து கொண்டார், இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்னார். பிறகு, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், கடவுளிடத்தில் தஞ்சம் அடைகிறவர்கள், கடவுளிடத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு தான் இறைவன் தன்னுடைய இரக்கத்தை காண்பிப்பதன் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தாவீது அரசர் தவறு செய்த பிறகு கூட, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அதன் வழியாய் அவர் மன்னிப்பு பெற்றுக் கொண்டார். நாமும் கூட நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். எப்படி சீடர்கள் பாதுகாப்பாக அந்த பயணத்தை தொடர்ந்தார்களோ, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கூட நாம் பாதுகாப்பாக தொடர்வதற்கு ஆண்டவருடைய உடனிருப்பை, ஆண்டவருடைய பாதுகாப்பை நம் வாழ்வில் உணர வேண்டும். அதற்கு உறுதுணையாகத்தான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவத்தாய் அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த அன்னையை நாம் பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் நம் வாழ்வில் உணர்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்பின்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னு அக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு இறைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாபியானின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஒரு போது முனை பெரிய நிலையான ஒரு ஒன்று வேண்டும். கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பெரிய நிலையான ஒரு ஒன்று வேண்டும். கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீர், கனவிலும் நீர், நினைவிலும் நீர், கனவிலும் நீர், நீங்காத நிழலாக இறைவா. ஒரு போது முனை பெரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு துணை இருக்க எதற்கும் அஞ்சாமல் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே